பிரிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இளநீர் ஹல்வா நம்ம பண்ண போகிறோங்க. நம்மளுடைய குட்டீஸ்கெல்லாம் கோடை காலத்தில் லீவ் விட்டாச்சு, எல்லாருமே வீட்டில் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸ்நாக்ஸ் ஆகட்டும், அல்லது ஐஸ்கிரீம் ஆகட்டும், கூல்ட்ரிங்க்ஸ் ஆகட்டும், ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த குழந்தைங்களுக்கு நம்ம எப்பயுமே ஒரே மாதிரி கொடுக்காம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஸ்வீட் வந்து நம்ம செஞ்சு கொடுக்க முடியும். இன்னைக்கு நம்ம வந்துட்டு இளநீர் வச்சுட்டு இளநீர் ஹல்வா வந்து ரொம்ப டேஸ்டியா நம்ம செஞ்சு கொடுக்க போறோம். அது எப்படி செய்யறது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோல சொல்லிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குட நோட்டிபிகேஷன் வரும். அது கூடவே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல நம்ம ஃபுட்டி தமிழா பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 40க்கும் மேற்பட்ட மசாலா வகைகள், ஊறுகாய் வகைகள், வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வச்சிட்ருக்கிறோம். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இளநீர் ஹல்வா செய்ய தேவையான பொருட்கள்: இளநீர் 4, சர்க்கரை 500 கிராம், கான்ஃப்ளவர் மாவு 200 கிராம், திராட்சை 100 கிராம், முந்திரி 100 கிராம், ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன், நெய் 100 கிராம். இப்போ வந்து இளநீர் அல்வா செய்கிறதுக்கு இப்போ 4 இளநீர் இருக்குதுங்க. இதெல்லாம் உடச்சிட்டு தண்ணி தனியாக இதில் இருக்கிற தேங்காய் தனியாக நம்ம எடுத்துக்கலாம். நாலு இளநீமே வெட்டி நம்ம தண்ணி எடுத்தாச்சு. இந்த தண்ணி தனியாக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சமாக தான், லேசாக தான் தேங்காய் இருக்கும், அதாவது வலுவலுன்னு வழுக்கப்பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இந்த தேங்காயில் லேசாக பருப்பு இருக்குது, அதுக்கடுத்து இதில் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது எல்லா தேங்காயும் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இளநீல இருந்த தேங்காயெல்லாம் நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இளநீ தண்ணீரில் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவை கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இளநீ தண்ணியில் எடுத்து வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவை கட்டி இல்லாமல் நம்ம கரைச்சிருக்கோம். அதுக்காக தான் நம்ம விஸ்கு போட்டு நம்ம கலக்கிறோம். கரண்டி போட்டால் கொஞ்சம் கட்டிக்கிட்டே ஆயிரும், விஸ்கில் கலக்கணும்னா கட்டி இல்லாமல் வந்துடும். இளநீர் அல்வா செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேன் வச்சாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யில் பாதி சேர்த்துட்டு அதில் முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்கலாம். அதே நெய்யில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காயும் சேர்த்து வறுத்துக்கலாம். நெய்யில் இளநீ தேங்காய் வந்து வறுபட்டுருச்சு. நம்ம கரைச்சி எடுத்து வச்ச கார்ன்ஃப்ளவர் இளநீ தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் நேரம் வச்சுருந்ததுனால கார்ன்ஃப்ளவர் மாவில் கீழே தங்கியிருக்கும். நல்லா கலந்துட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே கலரிக்கலாம். கை விடாமல் கொஞ்சம் கலரணும், இல்லாட்டி சீக்கிரம் கட்டி பிடிக்கும். இப்போ பாருங்கள், மாவு ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா மாவு வெந்து வந்திருக்குது, கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்குது. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். சர்க்கரையும் சேர்த்தாச்சு. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் பொடியை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம மீதி இருந்த நெய்யை ஒரு டைம் சேர்த்துருக்கோம், இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு வறுத்து வச்சுருக்க திராட்சை முந்திரியும் சேர்த்துட்டு நம்ம நெய் தடவைனா ட்ரேயில் ஊற்றிக்கலாம். ஏன்னா அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த நெய்யை சேர்த்துட்டு நம்ம இறக்கிடலாம்.
இப்போ நம்ம இளநீர் அல்வா வந்து ரெடி பண்ணி ட்ரேயில் ஊற்றி ஒரு மணி நேரம் ஆகிடுச்சு, நல்லா சூடாயிடுச்சு, நல்லா செட் ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இளநீர் ஹல்வா வந்து நம்ம செஞ்சுருக்கோம். நம்ம வீட்டில் இருக்கிற குட்டீஸ்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி இளநீர் ஹல்வா. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.